ஹாய் ஐஸ் நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் ப்ரோ கேடிஎம் ஆர்சி 390 பைக் வாங்கி வீடியோ போடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கோசரமே பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு, பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கோம். இப்போ வாங்க இதை அன்பாக்சிங் பண்ணி பார்ப்போம் என்ன இருக்குன்னு. வாங்க அன்பாக்சிங் பண்ணிடுவோம் காய்ஸ். பாருங்க பாருங்க, கேடிஎம் தான், மாடல் பேருமே போட்டிருக்காங்க இங்கே பாருங்கதா, செம்மையாக இருக்குது. இதை அன்பாக்சிங் பண்ணிடுவோம். ஸ்கேல் மாடல் பைக்கு தான், ஒரிஜினல் பைக்குன்னு நினச்சிடாதீங்க, ஸ்கேல் மாடல் பைக்கு தான், எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க அன்பாக்சிங் பண்ணிடுவோம் காய்ஸ். பாருங்க அன்பாக்சிங் பண்ணிடுவோம். பாருங்க அன்பாக்சிங் பண்ணியாச்சு, இதை எடுத்துருவோம். கேடிஎம் பைக் கொடுத்துருக்காங்க, அப்படியே தக தக தகன்னு மின்னுது. இது ஒரு ஸ்கேல் மாடல் பைக்கு தான் நண்பா, பாருங்க செம்மையாக இருக்கா. கண்ணாடிலாம் பாருங்களேன், அழகாக இருக்குது, செமையாக இருக்குது. கீழே பாருங்கள், இந்த ஸ்க்ரூவை கழட்டிடுவோம் ஃபஸ்ட்டு, வெயிட் பண்ணுங்கள் காய்ஸ். பாருங்கள் அன்பாக்சிங் பண்ணியாச்சு, பைக்கு தான் நார்மலாக கொடுத்துருக்காங்க, கேடிஎம் பைக்கு. இது டயர் எல்லாமே பார்த்திங்கன்னா ரப்பர் தான், ரெண்டா பக்கமும் ரப்பர் தான். அதேமாதிரி பார்த்துருங்களேன் சேக்கப் பாருங்களேன், செமையாக அமுங்குது, நல்லா தான் இருக்குது. அதேமாதிரி ஸ்டாண்டு இருக்குது, பார்த்திங்கன்னாவே தெரிஞ்சிருக்கோம், ஸ்டாண்டு எடுத்துக்கலாம் போட்டுக்கலாம். ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு ஸ்டாண்டை போட்டு ஃபோட்டோ எடுத்திங்கன்னா செம்ம லுக்காக இருக்கும். அதேமாதிரி பாருங்கள் ஹேண்டில் பார் வளைச்சிக்கலாம். இந்த பைக்கை பாருங்களேன் ரொட்டேட் பண்ணி கட்டுறேன், ஃபுல்லாகவே ரொட்டேட் பண்ணி கட்டுறேன் பாருங்களேன், அவ்வளோ செம்ம லுக்காக இருக்குது. முன்னாடி பாருங்களா, கண்ணாடி பல 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 பலன்னு இருக்குது, செம்மையாக இருக்குது காய்ஸ். சேக்கப் சாரும் நல்லா அமுங்குது காய்ஸ். பாருங்கள் ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்களே, இந்த ஸ்டாண்டை இப்படி போட்டுட்டு கூட இப்படி நிற்க வச்சு பாருங்களேன், ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு செம்ம லுக்காக இருக்கும். பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஸ்டாண்டு போட்டு நிற்க வச்சு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு செம்ம லுக்காக இருக்கும். அது மட்டும் இல்லை, முன்னாடி பாருங்களேன் லைட்டுமே கொடுத்துருக்காங்க, செம்ம லுக்காக இருக்கும் காய்ஸ். அதேமாரி பாருங்கள் சேக்கப் சேர் நல்லா அமுங்கினா அமுங்கும், நல்லாவே இருக்கும், பார்த்திங்கனாவே தெரிஞ்சிருக்கும் அமுங்கி அமுங்கி போகுதா. அதேமாரி பாருங்கள் ஹேண்டில் பார் திருப்பலாம், நல்லாவே திரும்புவோம், பார்த்திங்கனாவே தெரிஞ்சிருக்கும். இது பார்த்திங்கனாவே இது டயர் எல்லாமே ரப்பர் தான், செம்மையாக இருக்குது காய்ஸ். பாருங்களேன் இப்படி சுற்றுது. இது எங்கே வாங்கியிருந்தேன்னு கேட்டிங்கன்னா அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். இதோடய ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1050 ரூபா, நான் வாங்கும் போது இப்போ எவ்வளோன்னு தெரியல. இந்த பைக்கெலாம் எதுக்கோசரம் வாங்கி அன்பாக்சிங் பண்ணுறேன்னா, இந்த பைக் பிடிச்சவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க, இது எதுக்கோசரம்னா அவங்களுக்கு வாங்கி கிஃப்ட்டு கூட பண்ணலாம், அதுக்கோசரம் தான் இந்த மாதிரியான பைக்ஸ்லாம் வாங்கி ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கேன். ரிவ்யூங்கிறதோட அன்பாக்சிங்னா சொல்லிடலாம். பைக்கு ஃபுல்லாகவே பிளாஸ்டிக்கில் தான் பண்ணியிருக்காங்க, பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கோம், செம்ம லுக்காக செம்ம அழகாக இருக்குது. இந்த பைக் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன், லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இதேமாரி நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் செஞ்சுக்கிறேன். டட்டா, பை பாய்.